கடவுள் ஒரு அற்புதமான உலகத்தை உருவாக்குறாரு. அதுல ஏதேன் தோட்டம் அப்படின்றத உருவாக்கி மனுஷனுக்கு கொடுக்குறாரு. இந்த ஏதேன் தோட்டத்துக்கு நடுவுல ரெண்டு ஸ்பெஷலான மரங்கள் இருக்கு. அதுல ஒரு மரம் என்னன்னா நல்லது தீயதை அறியிற மரம். ஸோ அந்த மரத்துல இருக்க பழத்தை சாப்பிட்டா ஒருத்தருக்கு இது தானே இருந்துட்டு இதெல்லாம் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற சக்தி கிடைக்கும். இன்னொரு மரம் இருந்துட்டு என்ன பண்ணுன்னா அதிகமான வாழ்நாட்களை கொடுக்கும். இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு மரங்கள்ல அந்த நல்லது அறியறது தீயதை அறியிற அந்த மரத்தோட பழத்தை மனுஷன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடாமுக்கு சொல்லியிருப்பாரு. இப்படி நாள் போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு நாள் இருந்துட்டு ஆடாம் இல்லாத சமயத்திலையும் ஏவாள் தனியா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல என்ன பண்றாங்க, ஏவாள் கிட்ட ஒரு பாம்பு வந்து பேச ஆரம்பிக்குது. அந்த பாம்பு இருந்துட்டு என்ன கேக்குதுன்னா, ஏவாள் நீங்க இருந்துட்டு இந்த காட்டுல இருக்க எந்த பழத்தையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு ஏவாள் இருந்துட்டு நாங்க என்ன பழத்தை வேணா சாப்பிடலாம், பட் அந்த குறிப்பிட்ட மரத்துல இருக்க அந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இந்த பாம்பு இருந்துட்டு இல்ல நீங்க அந்த பழத்தை தாராளமா சாப்பிடலாம், அதை சாப்பிடுற அன்னைக்கு நீங்க கடவுள் மாதிரியே மாறிடுவீங்க, அதனால தான் கடவுள் இருந்துட்டு அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் கிட்ட சொல்லுது. இதை கேட்டோடனே ஏவாள் இருந்துட்டு அந்த பழத்தை பார்க்குறாங்க. அந்த பழத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு இருந்துட்டு அந்த பழத்தை சாப்பிடணும் போல ஒரு தோண்டல் வருது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க. தான் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் ஆடமுக்கும் கொடுக்குறாங்க. ஆடமும் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியே கொடுக்கறனால வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்நாள் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே உடம்புல துணி போட்டது கிடையாது, இவங்க ரெண்டு பேரையும் தங்களை தாங்களே மறைச்சிக்கிட்டதும் கிடையாது. பட் இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க, ஓடி போய் மறைச்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இலைகளை எடுத்து அவங்களோட உடம்புகள்ல போட்டுக்கிறாங்க, அதாவது துணியா இருந்துட்டு இலைகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. மதியான நேரமா பார்த்து கடவுள் இருந்துட்டு அந்த காட்டுக்குள்ள வர்றாரு. ஸோ வந்துட்டு இது மாதிரி ஆடமை கூப்பிட்டு பாக்குறாரு. பட் ஆடம் இன்ன வரைக்கும் வெளியில வரல. ஆடம் கடவுள் தன்னை கூப்பிடுறாருன்னு தெரிஞ்ச உடனே ஆடம் இருந்துட்டு சொல்றான், இது மாதிரி நான் ரெஸ்ட் போடாம இருக்கேன், ஸோ தயவு செஞ்சு அதனாலதான் நான் முன்னாடி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட சொல்லவும் கடவுளுக்கு புரிய வந்துருது இவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ கடவுள் இருந்துட்டு கேக்குறாரு, எதுக்காக நீ அப்படி சாப்பிட்ட, எதுக்கு அந்த பழத்தை நான் சொல்லியும் நீ சாப்பிட்ட அப்படின்னு கேட்க அவன் இருந்துட்டு தன்னோட மனைவியும் அவங்க மனைவி இருந்துட்டு உடனே அந்த பாம்பையும் குறை சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே கடவுள் கோவப்பட்டு மூணு பேருக்குமே சாபம் கொடுக்குறாரு. முதல்ல அந்த பாம்புக்கு சாபம் கொடுக்குறாரு. அந்த பாம்பு அன்னால் வரைக்கும் கால்கள் இருந்து நடந்துச்சோ என்னமோ தெரியல, பட் அதுக்கு மேல அதால ஊர்ந்து தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சாபம் கொடுக்குறாரு. ரெண்டாவது ஏவாளுக்கு இருந்துட்டு என்ன சொல்றாரு, நீ வந்து பிரசவம், அதாவது உனக்கு வந்து குழந்தை பறக்கும் போது நீ பயங்கர வேதனை பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் அது கூட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, உன்னோட வயதுலேருந்து ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இந்த சாத்தானோட தலையை நெசுக்கும், அந்த பாம்பு இருந்துட்டு என்ன பண்ணுன்னா அதுக்கு பதிலாக அந்த குழந்தையோட காலை கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா ஆடமுக்கு இருந்துட்டு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. ஆடம் இருந்துட்டு என்ன பண்ணுன்னா தன்னோட வாழ்க்கை பூரா உழைச்சிட்டே இருக்கணும், கிரவுண்டுக்கு அதாவது நிலத்துக்கு எதிராக அவர் உழைச்சிட்டே இருப்பார், ஆனால் நிலம் இவருக்கு எதிராக உழைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அவங்களை என்ன சொல்லிடுறாரு, அந்த தோட்டத்தை விட்டு வெளில போக சொல்லிடுறாரு. பட் இப்படி வெளில போக சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க தரிச்சிருந்தாங்களே, அவங்க இருந்துட்டு போட்டிருந்தாங்களே அந்த லீவ்ஸ் எல்லாம், ஸோ அந்த இலைகள்லாம் அவங்களுக்கு இருந்துட்டு சரியாக இல்லாததை பார்த்த கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிருகத்தோட தோலை எடுத்து அதை வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதை போட்டுட்டு அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளில வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா கடவுள் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி உனக்கு நல்லது தீயது அறிகிற சக்தி கிடச்சிருச்சு, ஸோ நம்ம இன்னும் இருந்துட்டு அந்த ரொம்ப நாள் வாழக்கூடிய அந்த மரத்தை இருந்துட்டு வச்சுருந்தது நல்லது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த மரத்தை சுற்றி சேருபின் அப்படின்ற ஒரு பாதுகாவலனை நிறுத்தியிருக்காரு. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஆடமும் சரி ஏவாளும் சரி ரெண்டு பேரும் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டை விட்டு வெளில வந்து உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உலகத்தில் வாழ வந்த இவங்களுக்கு ரெண்டு குழந்தைய பிறக்கிறாங்க. அதில் மூத்தவன் பேர் காயின், இன்னொருத்தவன் பேர் ஆபேல். ஸோ காயினும் ஆபேலும் இருந்துட்டு ரொம்ப நல்லபடியாக தான் வளர்கிறாங்க. ஒரு நாள் இருந்துட்டு ஆடம் அப்பா இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு இது மாதிரி கடவுளுக்கு நீங்கள் இருந்துட்டு பலி செலுத்தணும், ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. காயின் இருந்து சின்ன வயசுலேயே இருந்துட்டு என்ன பண்ணியிருப்பார், விவசாயியாகவே வளர்ந்துருப்பார். ஸோ அவருக்கு என்ன தெரியும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த மரம் செடி அதுக்கப்புறம் காய்கறிகள் தான். ஸோ அந்த காய்கறிகள்லாம் எடுத்து பலி கொடுக்கறதுக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி ஆபேல் இருந்துட்டு எப்படி வளர்ந்துருப்பாருனா ஆடுகள்லாம் மேய்க்கிறவராக வளர்ந்துருப்பார். என்ன பண்ணுவார், ஆபேல் இருந்துட்டு
தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்டுக்குட்டிய பலி கொடுக்க கொடுப்பாரு. ஸோ ரெண்டு பேருமே பலி கொடுத்த சமயத்துல கடவுள் இருந்துட்டு என்ன பண்ணுவாரு, ஆபேலோட பலியை இருந்துட்டு அங்கீகரிச்சுப்பாரு, பட் காயினோட பலியை அங்கீகரிச்சுக்க மாட்டாரு. இந்த விஷயம் காயினுக்கு ரொம்ப பயங்கரமா கோபத்தை ஏற்படுத்துது. ஸோ அதனால என்ன பண்றான், தன்னோட தம்பி எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரான். பட் கடவுள் இருந்துட்டு இந்த சமயத்துல கூட காயின் கிட்ட பேசுறாரு, நீ இப்படி முட்டாள்தனமா யோசிக்காம அடுத்த தடவை ஒழுங்கா நீ இருந்துட்டு பலி கொடுத்தனா நான் உன்னதையும் அக்செப்ட் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேசுறாரு. பட் காயின் கடவுளோட பேச்சை கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை, தன்னோட தம்பியை கொல்லணும் அப்படின்ற முயற்சியில இருந்து வெளி வர மாதிரியும் தெரியல. ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தன்னோட தம்பியை கூப்பிட்டு போய் தான் நினைச்ச மாதிரியே அவனை கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு வெளில வர கடவுள் திருப்பி காயின் கிட்ட வந்து பேசுறாரு. காயின் கிட்ட இருந்துட்டு கேட்கிறாரு, உன்னோட தம்பி எங்கப்பா அப்படின்னு கேட்க காயின் இருந்துட்டு, என் தம்பிக்கு நான் தான் இருந்துட்டு காவலனா, எப்பவுமே நான் தான் அவனை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க கடவுள் பயங்கரமா கோபமாயிடுறாரு. உன்னோட தம்பியோட ரத்தம் பூமியிலிருந்து அதோட நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. அதுக்கப்புறமா கடவுள் இருந்துட்டு காயினை பயங்கரமா சபிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளோ நாள் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் தானே, இனிமேல் நீ என்னத்தான் விவசாயம் பண்ணாலும் உனக்கு இருந்துட்டு ஒண்ணுமே வராது, நீ என்னத்தான் விதைச்சாலும் அதுல இருந்து உனக்கான அந்த விளைவு வராது அப்படின்னு சொல்ல காயினுக்கு பயங்கரமா அழுது அவர் வந்துட்டு சொல்றான், இது மாதிரி நான் இருந்தேன்னா இந்த உலகத்துல எவனை பார்த்தாலும் அவன் என்னை ஈஸியா கொண்டு போட்டு போயிடுவான், தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு சொன்னோடனே காயின் மேல இருந்துட்டு ஒரு மார்க்கை போட்டுறாரு. இந்த மார்க் அவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராவது அவனை வந்துட்டு கொன்னுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல காயின்க்கு இருந்துட்டு கொடுத்த சாபம் 7 தடவை இருக்குன்னா அவனுக்கு அது 70 தடவை போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லி அமிச்சிடுறாரு. ஸோ காயினும் அதுக்கப்புறமா போய் தான் கல்யாணம் பண்ணி அவனோட குடும்பமும் பூமியில வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூட குடும்பம் இருந்துச்சு, அவங்க இன்னும் குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க, அவங்களும் இந்த உலகத்துல வளர ஆரம்பிச்சாங்க. இப்படி மனுஷனோட பாவம் ஏதேன் தோட்டத்துல மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே வந்து பரவ ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டு இருச்சு.